காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில மகா பெரியவர் வாயிலாக கிழவி குழவி அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் கிழவியாக ஔவையையும் குழவியாக பிள்ளையாரை பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய நிகழ்ச்சியில ஔவையார் எப்படிப்பட்டவள், அவள் பிள்ளையாரிடம் முதுமையை எதன் பொருட்டு வேண்டி பெற்றாள், அது மட்டுமல்ல அவளுடைய இஷ்ட தெய்வமான அந்த கணபதி ஓரிடத்தில் கல்லாக அமர்ந்திருக்க, அதாவது ஓடி ஆடி தெரிய முடிந்த குழந்தை கல்லாக அமர்ந்திருக்கிறது, ஆனால் ஆடி களைத்துவிட்ட முதிய கிழவி ஓடு ஓடு என்று ஓடுகிறாள், அதற்கு பாட்டியோட இந்த குழந்தை தான் காரணம் அப்படின்னு சொன்னது மட்டுமில்லாமல் அவருடைய பல பெயர் காரணங்களை எல்லாமும் பார்த்தோம். பிள்ளையாருங்கிற பேர் ஏன் வந்தது, கணேசன்கிற பேர் ஏன் வந்தது, விநாயகருங்கிற பேர் ஏன் வந்தது, இறுதியாக விக்னேசர் அப்படிங்கிற பெயரை தொட்டு நிறுத்தி இந்த பேருக்கு பின்னால் நாம் சிந்தித்து தெரிந்து கொள்வதற்கு நிறைய நுட்பமான பொருள் இருக்கிறது என்று சொன்னேன். அதை இப்பொழுது நான் சொல்லப் போகிறேன். விக்னம் அப்படின்னு சொன்னாக்கா துன்பம், சுருக்கமாக எல்லாருக்கும் எளிதில் புரியும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் துன்பம். விக்னேசன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பெரியவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, விக்னத்தை தந்து பின் அதை அழிப்பவர் அப்படிங்கிறார். அதாவது அவர் தான் துன்பத்தை தராராம், அப்புறம் அவரே அழிக்கிறாராம். இப்போ இதை கேட்கும் பொழுது குழப்பமாக இருக்கிறது, அதிர்ச்சியாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது, மூன்றாகவும் இருக்கிறது. கடவுள் கருணை மிகுந்தவர், எப்பொழுதுமே நமக்கு அருள் புரிபவர் அவரை வணங்கும் போது. ஆனால் இங்கே துன்பத்தை அவர் தருகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிர்ச்சியாக தானே இருக்கு, ஆச்சரியமாகவும் இருக்கு இல்லையா. அப்புறம் அதாவது முதல்ல ஏன் கொடுக்கணும், அப்புறம் ஏன் அதை அழிக்கணும், அதுக்கு கொடுக்காமலே இருக்கலாமே, இது என்ன பைத்தியகாரத்தனம், இப்படியெல்லாம் அந்த வார்த்தைக்கு பொருள் சொன்னவுடன் நமக்குள்ளே கேள்விகள். நல்ல பக்தி ஞானம் உள்ளவர்கள் இப்படியெல்லாம் வெளிப்படையாக கேட்கலைனாலும் மனசுக்குள்ள ஒரு ஓட்டம் ஓடும், அது என்னது புரியலையே, விக்னத்தை ஏன் தரணும், அப்புறம் ஏன் அழிக்கணும். அதே நேரம் இந்த இடத்தில் விஞ்ஞான சிந்தனை உள்ளவர்கள் நாத்திகர்களாக இருந்தால் அவர்கள் உடனே கேட்டு விடுவார்கள், இது என்ன கேனத்தனமாக இருக்குது, விக்னத்தை தந்து அழிப்பது அப்படின்னு சொன்னால் நானே கஷ்டப்படுத்துவேன், நானே குணப்படுத்துவேன் அப்படின்னா இது பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுகிற ஒரு விஷயம் இல்லையா, இப்படி ஒரு கடவுள் இருப்பாரா, இருக்கலாமா என்று அவர்கள் கேட்பதற்கும் இடம் இருக்கிறது. பாருங்களேன், விக்னேஸ்வரன் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் இப்படி நமக்குள் எத்தனை கேள்விகளை எத்தனை சிந்தனைகளை எழுப்புகிறது. அதுக்கு ரொம்ப அப்புறம் விரிவாக பொருள் சொல்ல தொடங்குகிறார். விக்னங்களை தந்து அப்படின்னு சொன்னால் விக்னங்களை தந்தால்தான் நம்முடைய கர்மா இருக்கு இல்லையா, அந்த கர்மாவை அழிக்க முடியும். கர்ம மூட்டை அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நம்ம எல்லாருக்கும் கர்ம மூட்டை ஒன்று இருக்கு. கர்மா இல்லாமல் ஒரு பிறப்பு இந்த உலகத்தில் கிடையாது. கர்மா அப்படின்னா என்னது, காரியம், செயல், வினை, அசைவு, இப்படி அதுக்கு வந்து விதமாக பொருள் சொல்லலாம். நாம் வந்து ஒரு காரியம் ஆற்றாமல் இருக்கவே முடியாது, ஆடாமல் அசையாமல் ஜடப்பொருள் தான் கிடக்கும், ஆடி அசைவது தான் வாழ்வு. அந்த வாழ்வு மரங்களுக்கும் பொருந்தும், செடிகளுக்கும் பொருந்தும், தாவரங்கள் மற்றும் விலங்குகள், நீர்வாழ் ஜீவன்கள், மனிதர்கள் எல்லாருக்கும் பொருந்தும். என்ன அசைஞ்சாதான வாழ்வு, அசைஞ்சாத்தானே காரியம் மாற்ற முடியும். ஆ, இப்போ காரியம் மாற்றினால்தான், காரியம் மாற்றுவது தான் வாழ்வு. காரியம் அப்படின்னு வரும்பொழுது ஒரே காரியமாக நம்ம ஆற்றோம். நம்ம உடம்புலையே கூட வலதுகை இடது கைன்னு ரெண்டு இருக்குது, வலது கால் இடது கால் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது, ரெண்டு பகுதி இருக்குது. எதுக்கு ரெண்டு, ஒரே ஒரு கை ஒரே ஒரு கால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாமே, எதுக்கு ரெண்டு, இரண்டு இருந்தால்தான் செயல்படவே முடியும், ரெண்டு இருந்தால்தான் காரியம் மாற்ற முடியும். வலது உண்பதற்கு, இடது உண்டதை நீக்குவதற்கு, நம்ம அதை பிரித்து வைத்து கொண்டிருக்கிறோம்.
வலது இடது அப்படிங்கிற சொல் சமூகத்தில் ரொம்ப பிரபலம். வழி வழியாக இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை பின்பற்றுகின்றவர்களை வலதுசாரிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு எதிரான கருத்து கொண்டவர்களை இடதுசாரிகள் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஆக இரண்டும் கொண்டது தான் வாழ்க்கை. அப்போ அந்த இரண்டும் கொண்ட அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கையில் பல விளைவுகள் ஏற்படத்தான் செய்யும். அந்த விளைவுகள் என்ன? அந்த விளைவுகளைத்தான் கர்மா அப்படின்னு நாம் சொல்கிறோம். அந்த விளைவுகள் பாவமாக புண்ணியமாக கருதப்படுகின்றன. அப்போ பாவ புண்ணியம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை இல்லை. அந்த பாவ புண்ணியத்தினுடைய சேர்க்கை தான் கர்மா, கர்ம மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் சொல்கிறார். இந்த விநாயகர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், நமக்கு துன்பத்தை கொடுக்குறாராம். கொஞ்சம் கொடுத்துட்டு அதை நம்மளை அனுபவிக்க செய்கிறாராம். அனுபவிக்க செய்து தாங்கிக் கொள்ளும் சக்தியையும் தருகிறாராம். தாங்கிக் கொள்ளும் சக்தியையும் தந்து என்ன பண்ணுறாராம், அந்த கர்மாவை நம்மளை விட்டு நீக்கிவிடுறாராம். கர்ம மூட்டையை அவர் வந்து நீக்கி விடுகிறாராம். நம்ம அனுபவிக்கலை அப்படின்னா அது வட்டி போட்டு வளரும், அது அப்படியே தொடர்ந்து நீடித்து கொண்டே போகும். அதனால் அதை அனுபவித்து தீர்த்து விடுவது அப்படிங்கிறது தான் நல்லது. அப்போது அவர் என்ன பண்ணுறார், நமக்கு விக்னத்தை தருகிறார். அதாவது ஒரு துன்பத்தை தந்து அந்த துன்பத்தின் மூலமாக நம்முடைய பழைய கர்மங்கள் இருக்கு இல்லையா, அவைகளை எல்லாம் துடைத்து மொத்தமாக நம்மை அதிலிருந்து காப்பாற்றி விடுகிறார். அதைத்தான் அவர் என்ன சொல்கிறார், விக்னத்தை தந்து பின் அதை அழிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறார். ஒரு சுத்தமான தண்ணீர், அதை கொண்டு நாம் ஒரு பாத்திரத்தை கழுவும் பொழுது பாத்திரம் சுத்தமாகி தண்ணீர் அழுக்காயிடும். ஆக அழுக்கு இடம் மாறுகிறது, ஆனால் பாத்திரம் இருக்கு இல்லையா அது பளிச்சுன்னு சுத்தமாயிடும். எப்படி? இப்போது சுத்தம் தானே முக்கியம். அப்போ ஒரு அழுக்கான தண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த அழுக்கான தண்ணீர் இருக்குல்ல, அதையும் என்ன பண்ணுவது, தாவரங்களுக்கு விடும் பொழுது, மண்ணில் கொண்டு போய் விடும் பொழுது அழுக்கெல்லாம் மண்ணில் தங்கி நீர் தண்ணி கீழுக்குள்ளே இறங்கி அந்த தாவரத்திற்கு உணவாகி அந்த தாவரம் வளர்கிறது. அதுபோல பிள்ளையார் என்ன பண்ணுறாராம், நமக்கு லேசாக கஷ்டங்களை கொடுப்பாராம். அந்த கஷ்டங்களைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வார்த்தைகளில் எப்படி சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னால், என்னை எதுக்கு இவன் இப்படி சோதிக்கிறான், நான் ஒரு கஷ்டமும் நான் ஒரு தப்பும் பண்ணலையே, எனக்கு ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை. ஒரு வேலையை தேடுகிறோம், சட்டுன்னு வேலை கிடைக்க மாட்டேங்கிறது, ஏமாற்றங்கள், திடீரென்று உடல் நலம் கெட்டு போய் ரொம்ப கஷ்டப்படுறோம், இப்படி நமக்கு எத்தனையோ இடர்பாடுகள். ஆனால் இந்த நேரத்திலும் நாம் நம்முடைய பக்தியை கைவிட்டு விடாமல் அவன் மேல் நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்யும் பொழுது அவன் என்ன பண்ணுறான், இந்த துன்பங்களை எல்லாம் ஒரேடியாக நீக்கி நமக்கு அதற்கு பிறகு சுகத்தை தருகிறான். அதனால தான் விக்னத்தை தந்து நீக்குபவன் அப்படிங்கிற பேரில் தான் அவனுக்கு விக்னேஸ்வரன் அப்படிங்கிற பெயர் வந்தது. அது மட்டும் இல்லை, கஜமுகன், கஜராஜன் இப்படி அவனுக்கு பல பேர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறார், யானையை ஒப்பிடுகிறார். பிள்ளையார் பார்க்கும்போது யானை ஞாபகம் வருது இல்லையா, யானைக்கு தேக பலம் அதிகம், ஆனாலும் சிங்கம் புலி மாதிரி நாம் அதை பார்த்தா பயப்படுறதில்லை, அது நம்மளை இம்சிப்பதில்லை. எல்லாமே இதுக்கிட்ட அழுகு, யானையை பார்த்தா பார்த்து கொண்டே இருக்கலாம். ஒரு கருத்தே உண்டு, ஓடும் ரயிலும் நடந்து வரும் யானையும் அழகு, அழுக்கவே அழுக்காது, எத்தனை முறை பார்த்தாலும் அழுக்காது. அதனுடைய உயர்ந்த தோற்றம், கம்பீரமான தோற்றம், அதனுடைய தும்பிக்கை, அதனுடைய முரம் போன்ற காது, அது அப்படியே அசைந்து கொண்டே இருப்பது, அதைத்தான் சொல்கிறார், எல்லாம் இதனிடம் அழகு. இது மட்டுமா அழகு, குழந்தையும் அழகு தானே, எல்லா குழந்தையும் குழந்தையாக இருக்கும்போது அழகாகத்தான் இருக்குது. ஆக இரண்டின் கலவையாக பிள்ளையார் இருக்கார். தேவர்கள், மிருக வர்க்கம், மனுஷ வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான இனங்களை நாம் பார்க்குறோம். மூன்றினுடைய தன்மைகளும் பிள்ளையாருக்கு பொருந்துகிறதாம். அவருக்குள்ள தேவ அம்சம் இருக்குது, மிருகத்தோட அம்சமும் இருக்குது, மனுஷ உடல் அதுவும் இருக்குது, தேவகுணம், மிருக முகம், மனுஷ உடல்,
ஆக இந்த மூன்றும் சேர்ந்த கலவையாகவும் அவர் இருக்கிறார். இது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம யோசித்து பார்க்கும்போது ஆமாம்ல அப்படின்னு நம்மளால் மறுக்க முடியாத ஒரு விஷயம். அடுத்தது, ஒரு கையில் ஒடித்த தந்தம், மறு கையில் பூர்ணம், அதாவது பூர்ணம் உள்ள கொழுக்கட்டை. ஒன்று மூடி, ஒன்று பூர்ணம். பாருங்களேன், ஒன்று பூர்ணம் அப்படின்னு சொன்னாக்கா பரிபூர்ணமானதுன்னு பொருள். ஒன்றோ உடைந்திருக்கு. மகாபாரதத்தை எழுதுறதுக்கு அவர் என்ன பண்ணார்னா, எழுத்தாணி இல்லை, அவர் பார்த்தார் ஒரு தந்தத்தை அப்படி ஒடித்து அந்த தந்தத்தினுடைய கூரிய முனையை வைத்து கொண்டே மகாபாரதத்தை எழுதினார் அப்படின்னு மகாபாரதம் குறித்த சரிதத்தில் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அப்போ ஒடித்த அந்த கொம்பு பார்க்கும்போது எப்படி இருக்குது? ரெண்டு கொம்பும் அவருக்கு இருக்குது. அது எந்த பிள்ளையார் கோயில்லையும் நீங்கள் பாருங்கள், பிள்ளையாருடைய தோற்றத்தில் ஒன்று ஒடிக்கப்பட்டிருக்கும், ஒன்று தான் முழு கொம்போடு இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒன்று மூடி அதாவது ஒடிக்கப்பட்டது, இன்னொன்று அவர் கையில், ஒரு கையில் அந்த தந்தத்தை பிடித்து கொண்டிருக்கிறார், இன்னொரு கையில் பூர்ணத்தை வைத்து கொண்டிருக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், குற்றம் குறையாக இருப்பதும் நான் தான், பரிபூர்ணமாக இருப்பவனும் நான் தான். குற்றம் குறையாக இருப்பதிலும் ஒரு பொருள் இருக்கிறது, பரிபூர்ணமாக இருப்பதிலும் ஒரு பொருள் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று, உட்கார்ந்த இடத்தில் இருந்தே இந்த உலகத்தை சுற்றியவர். அதை அவர் சொல்கிறார், நமக்கு தெரியும் அந்த கதை இருக்கு இல்லையா. அது அடுத்து, அது மட்டுமல்ல, உட்கார்ந்த இடத்திலிருந்தே நம்மை தூக்கி விடுபவர். தமிழ்நாட்டில் மூளைக்கு மூளை பிள்ளையாருக்கு கோவில், மற்ற கடவுள்களை எல்லாம் விட ரொம்ப ரொம்ப எளியவர் எல்லாரும் போய் அணுகுவதற்கு. ஒரு அம்மன் கோயிலுக்குள்ளே போய் பிள்ளை அம்மனை தொட முடியாது, பெருமாள் கோயிலுக்குள்ளே போய் பெருமாளை தொட முடியாது, எந்த கோவிலுக்குள்ளேயும் நாம் போய் தொட்டு வழிபாடு செய்வதுங்கிறது சாத்தியமில்லை. ஆனால் ஆலமரத்தடியில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையாரை தொட்டு அவருக்கு நாம் அபிஷேகம் செய்யலாம், பொட்டு வைக்கலாம், பூ வைக்கலாம், தீபாராதனை காட்டலாம். அவர் ஆக அணுகுவதற்கு எளியவர். அவ்வளோ தூரம் கூட போக வேண்டாம், நம்ம இருக்கிற இடத்துலையே அவரை நம்ம கொண்டு வர முடியும். பிடிச்சா பிள்ளையார், வழிச்சா சாணின்னு ஒரு பழமொழி. கைப்பிடி மண்ணை எடுத்து இப்படி கூம்பாக பிடித்து வைத்து விட்டால் அவர் வந்து விடுகிறார். அப்படியே அதை வழித்து எரிஞ்சுட்டா சாணி, களிமண்ணை பிசைந்து பாவித்த மாத்திரத்தில் வந்து விடுகிறார் அப்படிங்கிறார். அடுத்து, இவருக்கு நம்ம என்ன செய்கிறோம், தோப்பு கரணம் போடுறோம். இந்த தோப்பு கரணம் இருக்கு, அதுக்கு தோர்பி கரணம்னு, கரணம்னா காது, தோர்பின்னு சொன்னால் யோக, கையை அப்படி மாற்றி வைத்து கொண்டு செய்கின்ற ஒரு விஷயம். இது யோக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. ஆக தோப்பு கரணம் போடும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சர்வ நாடிகளிலும் இருக்கக்கூடிய சலனம் நீங்குகிறது, இரத்த ஓட்டம் புதிதாக ஏற்படுகிறது, மூளைக்குள்ள ஆக்சிஜன் அதிகரிக்கிறது, சிந்திக்கும் ஆற்றல் அதிகமாகிறது, உடல் ஆரோக்கியம் கொள்ளுகிறது. அதனால் தோப்பு கரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு யோக சாஸ்திரம். ஆக பிள்ளையாரை வணங்கும் பொழுது நாம் யோகியாகவும் ஆகிறோம் அப்படிங்கிறார். நான் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், பிள்ளையாரை நாம் இப்படி அணு அணுவாக பார்த்துருப்போமா, அணு அணுவாக சிந்தித்திருப்போமா? கோயிலுக்கு போகிறோம், பார்க்குறோம், அவர் வந்து பார்வதி பரமேஸ்வரன் பிள்ளை அப்படின்னு தெரியும், முருகனுக்கு அண்ணன்னு தெரியும். ஆனால் இவ்வளவு நுட்பமாக நமக்கு தெரியுமா? நுட்பமாக பார்க்கணும், புரிந்திருந்தால்தானே. பெரியவர் வந்து புரிந்து பார்த்து பக்தி செய்து தான் செய்த பக்தியை நாமும் உணர வேண்டித்தான் இவ்வளவு விளக்கம் கொடுக்குறார். இத்தோடு இன்னும் முடியல, இன்னும் அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கும், அவ்வை பாட்டி பற்றி தெரிந்து கொள்வதற்கும் நிறைய சங்கதிகள் இருக்கின்றன. நாளை வரை காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.